திருக்கரம் தாங்கி காருமே உம் சிறையின் நிழலில் என்னை மூடி காருமே சிறையின் நிழலில் என்னை மூடி காருமே தேவனே திருக்கரம் தாங்கி காருமே சிறையின் நிழலில் என்னை மூடி காருமேவும் சிறையின் நிழலில் என்னை மூடி காருமே தேவனே மன்னவா நீர் என் பக்கம் மாறாத வாக்கு தத்தம் தந்தனை தீரே மாறிடும் எந்த துக்கம் மன்னவர் என் பக்கம் மாறாத வாக்கு தத்தம் தந்தனை தீரே தீத்திரே தீராத போவும் தீத்திரே தீராத போவும் தீர்த்திரே தேவாவும் மாறுதல் நான் கண்டடைந்தேனே தேவாவும் மாறுதல் நான் கண்டடைந்தேனே தேவனே திருக்கரம் தாங்கி காருமே சிறையின் நிழலில் என்னை மூடி காருமே சிறையின் நிழலில் என்னை மூடி காருமே தேவனே கால்கள் தள்ளாடி தூரம் காருண்யமே கண்ணீ சிந்தியலைந்தே காரிருள் சூழும் நேரம் கால்கள் தள்ளாடி தூரம் காருண்யமே கண்ணீ சிந்தியலைந்தே தேடினே சந்நிதியில் கண்டடைந்தேனே இயேசுவின் சந்நிதியில் கண்டடைந்தேனே தேவனே திருக்கரம் தாங்கி காருமேவும் சிறையின் நிழலில் என்னை மூடி காருமே சிறையின் நிழலில் என்னை மூடி காருமே தேவனே எங்களை கிருபையாக நேசித்து வழிநடத்துகிற அன்பின் தகப்பனே நம்மை துதிக்கிறேன் நம்மை சோசிக்கிறேன் சுவாமி இந்த நாளிலே அன்றைய அடிமை கொடுக்க போகிற செய்திக்காகவும் சமத்தினை பார்க்கிறேன் என்னை மறைத்து நீர் வழிபடும் அப்படி வார்த்தையெல்லாம் இருக்கட்டும் துதிக்க நம்மை மேலாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஏசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமீன் கர்த்துடைய மகத்தான் நாமத்திற்கு சோசனம் உண்டுவதாக இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு வெறும் பாத்திரத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்து
தேங்க் காட் ஃபார் த எம்டி வெசல். இதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோசுவா புஸ்தகம் 21:45. கர்த்தர் இசுவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறிப்போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஆண்டவராகிய கர்த்தர் உண்மை உள்ளவர். காட் நெவர் ஃபெயில்ஸ். அவர் ஒருபோதும் தான் சொன்ன வார்த்தையிலிருந்து தவறுவதில்லை. நான் இங்கே பார்க்கிறோம் யோசுவாவுடைய கடைசி நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து சொன்ன வார்த்தை தான் இது. ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆதியாகமம் புஸ்தகம் 15 பார்த்தோம்னு சொன்னால் 13 அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து அத்தேசத்தாரை செய்யப்பார்கள் என்றும் அவர்களால் 400 உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். 4 அவள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார். அதுபோல் அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஏகப்து தேசத்திலே 400 முடிந்த பிறகு பல கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் அனுபவித்த பிறகு ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து புறப்பட வைத்தார். சிவந்த சமுத்திரத்தை தான் முதலில் இருந்து அவர்களுக்கு ஒரு தடையாக இருந்த சிவந்த சமுத்திரம்தான். 3 மில்லியன் மக்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து செல்ல வேண்டும். 30 கடந்து செல்ல சுமார் 30 ஆகும். அவரெல்லாம் அதை கடந்து சிவந்த சமுத்திரத்தை கடந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால், ஆனால் ஆண்டவர் ஒரே நாளிலே இவர்களை அந்த வெட்டாந்தரை ஆக்கி அந்த இடத்தை கடந்து செல்வதற்கு கிருபை அளித்தார். ஒரு 3 விட்டு இருந்தால்தான், வீதி இருந்தால்தான் அந்த ஜனங்கள் எல்லோருமே ஒரே நாளையிலே வெளியிலே கடந்து வர முடியும். ஆண்டவர் பெரியவர். அவர் எப்படி தன்னுடைய மூப்பிதாக்களுக்கு என்ன சொன்னாரோ, வாக்குத்தத்தம் சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேறியே இந்த நாள் வரையும் வந்து கொண்டிருக்கிறது. அவர் போய் சொல்வதற்கு ஒரு மனிதன் அல்ல. பார்த்தோம்னு சொன்னால் சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வனாந்தரத்துக்கு வருகிறார்கள். அங்கே வனாந்தரத்திலே ஆண்டவர் அவர்களை நடத்தி வந்த வழிகள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த வனாந்தரத்திலே அத்தனை ஜனங்களுக்கும் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு ஆகாரம் வேண்டும்? ஒரு நாளைக்கு 15 ஒரு நாளைக்கு அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 15 எடையுள்ள சாப்பாடு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர் காலையிலே அப்பத்தையும் சாயங்காலத்திலே இறைச்சியும் அவளுக்கு கொடுத்தார். ஆனாலும் அந்த ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், நாங்கள் ஏத்திலே இறைச்சி பார்த்து பக்கத்தில் இருந்தோமே, நாங்கள் சாப்பிட்டோமே, அங்கே இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்றெல்லாம் முறுமுறுத்தார்கள். ஆண்டு அவ்வளோ அற்புதமாக உண்மையுள்ளவராக நடந்த பிறகு கூட அவர்கள் உண்மையுள்ளவர்களாக நடக்கவில்லை. இங்கே அவள் அப்படி நடத்தி அவ்வளோ அந்த அளவுக்கு ஆண்டவர் ஒரு குறையும் வைக்காதபடி அந்த ஜனங்களை நடத்தினார். அந்த மன்னா தேனிட்ட அப்படி ஒரு பணியாரம் போல இருக்குமாம். எவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு காரியம். அவர்கள் சமைத்தார்கள், சமைக்காமல் இருந்ததில்லை. அதை எதை வேக வைக்க வேண்டுமோ, இதை சுட வேண்டுமோ, இதை சுட்டார்கள் என்று சுவேதாந்தத்தில் பார்க்கிறோம். அதற்கு எவ்வளவு விறகு தேவைப்பட்டிருக்கும். நம் இந்த நாட்டில் போல் அப்பொழுது கேஸ் அடுப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, அல்லது இண்டக்ஷன் ஸ்டவ் என்றோ எதுவுமே கிடையாது. வனாந்தரத்தில் என்ன இருக்கும்? அந்த மரம் அவ்வளோ சமையல் சமை பண்ண வேண்டும் என்று சொன்னால் அத்தனையும் வேக வைப்பதற்கு அவர்களுக்கு உண்டு வேண்டும். அது மட்டும் விறகு வேண்டும். வீட்டில் தண்ணீர் அவ்வளோ பேரும் குடிக்க வேண்டும் என்று சொன்னால் 15 மில்லியன் கேலன் தண்ணி ஒரு நாளைக்கு, இதெல்லாம் ஒரு நாளைக்கு உள்ள அளவில் தான் நான் சொல்கிறேன் தேவை. எவ்வளவு தண்ணீர் ஆனாலும் ஆண்டவர் அவளை அற்புதமாக போஷித்து வந்தார். அவர் தண்ணீர் கொடுத்தார். இன்னும் தண்ணீர் ஷார்ட்டேஜ் வந்தது. அப்பொழுதும் கண்மையிலே இருந்து ஆண்டவர் புழக்க செய்து தண்ணீரை கொடுத்தார். மட்டுமல்ல, கால்நடையாக நடந்து வந்தார்கள் வனாந்தரத்தில், கரடு முரடான இடம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல, அவருடைய பாதரட்சிகள் பழையதாக போகவில்லை. அவர்கள் உடுத்திருந்த இந்த வஸ்திரமும் பழையதாக போகவில்லை. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு அவளை வழிநடத்தி வந்தார். அது மட்டுமல்ல, வனாந்தரத்திலே கொடிய விலங்குகள் இருக்கும். பாம்பு என்னும் பட்சிகள், அப்படிப்பட்ட விஷ பூச்சல் எல்லாம் அதிகமாக உள்ள இடம்தான் வனாந்தரம். இவள் ஜீவித்தது எப்படி? கூடாரத்திலே தான். ஏனென்றால் ஆண்டவராய கர்த்தர் பகலிலே மேகசம்பத்தினாலும் இரவில் அக்கினி சம்பத்தினாலும் அவளை வழிநடத்தி வந்தார். இந்த மேகம் எப்பொழுது கூடாரத்தை விட்டு, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு எழும்புமோ அப்பொழுதுதான் இவர் பிரயாணம் செய்வார்கள். இவர்கள் 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், 1 இருக்கலாம். அந்த மேகம் எழும்ப இல்லைன்னு சொன்னால் இவர்கள் எழும்ப மாட்டார்கள். அது எழும்பும்போது தான் இவர்கள் பிரயாணப்பட்டு போவார்கள். அது வரைக்கும் கூடார வாசலை சுற்றி பாளையம், ஆசிரியப்பு கூடத்தை சுற்றி அவர்கள் பாளையம் இங்கே இறங்கியிருப்பார்கள்.
அந்த அளவுக்கு பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினார். அந்த அப்படியே அவர்கள் பிரயாணப்பட்டு போகும்போது இந்த கூடாரத்தையெல்லாம் பித்து குழந்தால் அவருடைய கொண்டு வந்து ஜாமான்கள் இன்னும் கால்நடைகள் எல்லாவற்றையும் அழைத்து கொண்டு தான் போக வேண்டிய எவ்வளோ ஒரு கஷ்டமான காரியம். ஆனாலும் ஆண்டவர் அவள் கூடவே இருந்தார். 40 ஆண்டுகள் அந்த வனாந்திரத்திலே ஆண்டவர் கூடவே இருந்து அவளை போஷித்து பராமரித்து எந்த ஒரு நோயும் ஆண்டவர் எக்கத்து சொல்கிறார், இயேசுவில் எய்த்தருக்கு வந்த எந்த ஒரு கொடிய ரோகம் உங்களுக்கு வருவதில்லை, நானே உன் பரியாரிய கர்த்தர் என்று சொல்கிறார். நான் எவ்வளவு எந்த விதமான பாம்புகள் கடித்திருக்கலாம் அல்லது தேள்கள் கடித்திருக்கலாம், எதுவுமே நடந்தது கிடையாது. யாருமே அங்கே இறந்ததாக கிடையாது. எங்கே வந்து இறந்தாலும் சொன்னால், ஐயோ போசே, இவர்களை கோத்திரத்துக்கு ஒரு ஆளாக வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை பார்த்து வருவதற்கு வேவு பார்த்துறதுக்கு அனுப்பும்போது எல்லோருமே யோசுவாவின் காலப்பின் தவிர அத்தனை பேரும் திருச்செய்தியை கொண்டு வந்தார்கள் ஆண்டவர். அதனால் தான் காலிப்பும் யோசுவாவின் நாட்டிலே இருந்தவர்கள் அத்தனை பேரும் அழைத்து போட்டார். அதுக்கு பின்னால் உள்ள சந்ததி தான் இவர் கூடவே வந்தது, தேசத்தை அவர்கள் வந்து அடைந்தது. இப்படி பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக அவர் சொன்ன வார்த்தையை உண்மையுள்ளவராக தவறாதபடி சொன்ன வாக்குத்தத்தையெல்லாம் அப்படியே அவர் உண்மையுள்ளவராக நடத்தி வந்தாலும் சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நமக்கு சூழ்நிலை வித்தியாசமாக சூழ்நிலை நெருக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது நினைப்போம், காட் நெவர் ஃபெயில்ஸ்ன்னு சொல்கிறோமே, எங்கே நெவர் ஃபெயில்ஸ்? எவ்வளோ தூரம் நாம் அழுகிறோம், எவ்வளோ ஜெபம் பண்ணுகிறோம், எவ்வளோ பிரச்சனை பாடல் வழியாக நாம் கடந்து செல்கிறோம், ஆனால் அவர் ரொம்ப கேட்காதவர் போல இருக்கிறாரே, காணாதவர் போல இருக்கிறாரே, அவர் கண்கள் இல்லையா, காதுகள் இல்லையான்னு கூட அந்த மாதிரி சூழ்நிலையை நாம் பல நேரங்களிலே ஆண்டவரை நாம் கேள்வி கேட்போம். ஆனால் அவர் தாமதித்தாலும் தாம் யாருக்கு ஒவ்வொருவருக்கும் என்ன நியமித்திருக்கிறாரோ அதை செய்யாமல் ஒருபோதும் அவர் இருப்பது கிடையாது. அவர் சொன்னால் சொன்னபடி அவர் செய்கிற அவ்வளோ ஒரு உண்மை உள்ள தேவன் நம்மை போல் அல்ல. நாம் பல வேளைகளிலே பலருக்கு ஏதாவது செய்வோம் என்று சொல்லி நாம் ப்ராமிஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த நாட்டில் அது அதிகமாக நடக்கும். பழைய காலங்களிலே டெலிஃபோன் வீடுகளில் இருக்கும், இப்போது செல்லே நாம் எல்லோருடைய பெயரையுமே சேவ் பண்ணி வைத்து விடுகிறோம். அப்படி யாராவது இதை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்ட வேலைக்காரனாலும் சரி, எந்த வேலை இருப்பவர்களாலும் சரி, நாம் போவேன் என்று சொல்ல நேரத்துக்கு போகவில்லை என்று அவர்கள் நம் அழைத்தால் நமக்கு தெரியும் யார் அழைக்கிறாலும் சொல்லி, ஓ அவர்கள் தான் கட்டாயம் இருக்கும் என்று லைன் எடுக்க மாட்டோம் அல்லது சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைத்து விடுவோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் சொன்னால் சொன்னது போல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுகிற தேவன். கஷ்டங்கள் பாடல் வரும்போது நாம் அவரை முறுமுறுக்க ஆரம்பிப்போம். ஒரு புஸ்தகத்தில் பார்க்கிறோம், நெஹூமி தன்னுடைய அங்கே அப்பத்தின் வீடு சொல்லப்பட்ட பெத்லேமிலிருந்து அங்கே பஞ்சம் உண்டான உடனே அவர்கள், அப்பத்தின் வீடு தான் அங்கே இருந்திருக்கலாம், ஆனால் பஞ்சம் வந்தது மூவம் தேசத்துலேயே அங்கே செழிப்பாக இருக்கிறதுன்னு சொல்லி அங்கே சாப்பாடு கிடைக்கும் என்று சொல்லி நஹூமி குடும்பம் எலிமலேக்கு நஹூமி அவருடைய 2 குமாரும் அங்கே போனார்கள். என்ன நடந்தது? எலிமலேக்கு முதல் இறந்தார். அதுக்கு பிறகு நஹூமி தன்னுடைய தன்னுடைய பிள்ளைகளோடு இருந்தார். குமாரங்களோடு அங்கே இருக்கும்போது அவர்களும் இறந்து போன, அவர்களுக்கு அங்கே திருமணமாகிறது, திருமணமாகி அவர்களும் இறந்து போயிறார்கள். 3 பெண்கள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவள் திரும்பி தன்னுடைய தேசிலே சாப்பாடு வழங்கப்படுகிறது கேள்விப்பட்டவுடன் நஹூமி திரும்பி வரும்போது அந்த ஒரு மருமகள் இருந்து விட்டாள். ஆனால் ரூத்தோ இவள் பின்னாலே வருகிறாள். இங்கே திரும்பி வரும்போது அந்த ஜனங்கள பெண்கள் மற்றவர்களெல்லாம் பார்த்து சொல்கிறார்கள், நஹூமி வந்து விட்டாள் என்று சொன்ன உடனே அவளுக்குலாம் சந்தோஷம். ஒருவேளை அந்த இடத்துல இவ்வளோ ஒரு ஃபேமஸான ஆளாக இருந்திருக்கலாம், அவள் சந்தோஷமாக திரும்பி வந்து விட்டாள் என்று சொன்ன நஹூமி என்று நஹூமித்தான் என்று சொன்ன உடனே அவள் சொல்கிறாள், என்னை நீங்கள் நஹூமி என்று அழைக்க வேண்டாம், கர்த்தர் நிறைவுள்ளவளாக நான் போனேன், ஆனால் இப்பொழுது வெறுமையாக நான் வருகிறேன், நான் மாறா என்று அழையுங்கள் என்று சொல்லி நஹூமி சொல்கிறாள். பார்க்கும்போது அந்த தேவன் திரும்ப நம்மை கொண்டு வந்திருக்கிறார், நிச்சயமாக நம்மை நடத்துவார், அவர் உண்மை உள்ளவர் என்பதை உணராதபடி அவள் என்ன சொல்கிறாள், என்னை கசப்பு, என்னை மாறா என்று அழையுங்கள், நான் நிறைவோடு சென்றேன், ஆனால் இப்பொழுதோ வெறுமையாக வருகிறேன் என்று சொல்லி அவள் சொல்கிறாள். என்ன நடந்தது? கர்த்தர் பெரியவர். அவரூத் அந்த போவாசுடைய அந்த நிலத்தில் இவள் போகவும் அந்த குடும்பத்தில் அந்த ஒரு உரிமையாளனாக இருந்த அந்த போவாசு நிலத்திலே போகவும் திரும்பி போவாசுக்கும் ரூத்துக்கும் திருமணமாகி ஒரு குழந்தை பிறக்கிறது. அண்டை விட்டாலும் அவளுக்கு பேர் வைக்கிறாள் ஓபியத் என்று. அவள் மடியிலே நெஹூமி தன்னுடைய குமாரனை போல அவள் அந்த ரூத்துடைய தன்னுடைய பேரப்பிள்ளையை அவள் வளர்த்து வந்தால் பார்க்கிறோம். எல்லோருடைய பாக்கியம் சொன்னார்கள் என்று பார்க்கும்போது எல்லோருமே சந்தோஷப்பட்டால் கூட உள்ளவர்கள் எல்லாம் என்று பார்க்கும்போது வெறுமையாக திரும்பி வந்தாலும் ஆண்டவர் கைவிடவில்லை. அந்த ஓபியத் தான் நாம் பார்க்கிறோம். அவர் தாவின் தகுப்பனுடைய கீஸின் தகுப்பன். அவர் கீஸ் இவனுடைய தாவிதின் தகுப்பன். தாவிதின் வழியில் வந்ததான் ஒரு இயேசு கிறிஸ்து என்று அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு குழந்தை ரூத் பெற்றெடுத்தான்னு பார்க்கும்போது
இதுதான் வாழ்க்கையில். ஆனால் நாம் கொஞ்சம் கஷ்டங்கள் பாடிகள் வரும்போது நம்மால் கொஞ்சம் கூட வெயிட் பண்ண முடியாது. உடனே ஆண்டவரிடம் கேள்வி கேட்க ஆரம்பிப்போம். நம்மையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எந்த அளவிலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நம்மையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பல நேரங்களிலே நம்முடைய தவறுகளுக்காக, நாம் செய்த பாவங்களுக்காக நமக்கு தண்டனையில் வரலாம். சில வேளையிலே ஒன்றுமே செய்திருக்க மாட்டோம், ஆனாலும் ஆண்டவர் நாம் மையப்படுவதற்காக அந்த காரியங்கள், நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், பாடுகள் எல்லாம் இதன் மூலமாக இவ்வளோ பிரச்சனை வந்த போதும் அவர்கள் எழும்பி நின்றார்களே, இவ்வளோ பிரச்சனை வந்தது ஆனால் ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக விடுதலை செய்தார்னு சொல்லி ஆண்டவரின் நாமம் மையப்படுவதற்காக கூட பல வேளைகளில் நமக்கு பிரச்சனை வரலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் நான் எந்த விதமான பாவமும் செய்யவில்லை, நான் எதுவும் எங்களுடைய மூதாதையர் செய்யவில்லை என்றெல்லாம் நான் சொல்ல முடியாது. எல்லோருமே யாருமே என்னை யாருமே நாம் பாவியில்லை என்று சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி ஏதாவது தவறுகள் இருந்தால் நாம் அதில் அந்த இடத்து அதிலிருந்து நாம் மீண்டு திரும்ப ஆண்டவரிடம், ஆண்டவரே என்னுடைய பாவங்களுக்கான இந்த வந்த தண்டனைக்காக என்னை மன்னி சுவாமின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கலாம். நாம் விதையை போல தான் நாம் பார்க்கிறோம். மற்ற சுசிஷ்டில் பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், விதையை நான்கு விதமான இடத்திலே விதை விதைக்கப்படுகிறது. வழிபாதையிலே விதைக்கப்பட்ட விதை, என்ன கற்பாறையில் விதைக்கப்பட்டது விழுந்த விதை, நீ பார்க்கும்போது முள்ளலுக்கு நடுவே விழுந்த விதை, நல்ல நிலத்திலே விழுந்த விதை. இந்த நான்கு விதைகளிலும் எது நன்றாக வளர்ந்து சொன்னால் நல்ல நிலத்திலே விழுந்த விதை தான் நன்றாக விழுந்தது. 30, 60, 100 பலன் கொடுத்தது என்று நாம் பார்க்கிறோம். வித்து ஒரே வித்து தான், ஆனால் அந்த விழுந்த இடத்தை எப்படிப்பட்டது, அதுபோல தான் வாக்குத்தத்தம் எல்லோருக்குமே கொடுக்கப்படுகிறார், அன்று கொடுப்பார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பிடித்து கொண்டு அது எப்படி நிறைவேறுவதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரச்சனைகள் பாடல் வரும்போது நாம் பயந்து போகாதபடி ஆண்டவர் நிச்சயமாக என்னை வழி நடத்துவார். கொடுத்தவர் தானே அவருக்கு, அவர் கொடுத்ததே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கொடுக்காததுக்காக நாம் அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். பிரபல போதரான ஜார்ஜ் முல்லரை பற்றி நீங்கள் அதிகமாக எல்லோருமே அவருடைய சரித்திரத்தை பற்றி நீங்கள் அடைந்திருப்பீர்கள். அவர் ஜெர்மன் தேசத்தை சேர்ந்தவர். இங்கிலாந்துக்கு வந்து 21 வரைக்கும் அவர் ரொம்ப மோசமான வழியிலே நடந்தவர். வேசித்தனம், விசாரம், குடி எல்லாமே உண்டு. அப்படி 21 அவர் ஆண்டவரால் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த பிறகு அந்த பாவ வழியெல்லாம் விட்டு ஆண்டவருக்காக ஒரு உண்மையாக இருந்தார். இவர் இங்கிலாந்தில் வந்து அங்கே செட்டில் ஆனார். அங்கே ஒரு பாஸ்டராக ஒரு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரை மாடர்ன் அப்போஸ்டல் ஆஃப் ப்ரேயர் என்று சொல்வார்கள். அங்கே இங்கிலாந்தில் உள்ள பிரிஸ்டல் என்ற இடத்திலே ஒரு பாஸ்டராக ஒர்க் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு நாள் வெளியில் நடந்து கொண்டிருக்கும்போது ரெண்டு அநாதை பிள்ளைகளை பார்த்தார். அவர்களை பார்த்தவருக்கு பரிதாபமாக இருந்தது. உடனே தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்தார். இவர் பெரிய ஒரு பணக்காரர், வசதி உள்ள ஒரு ஊழியக்காரர் கிடையாது, போதர் கிடையாது. தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய என்ன இருந்ததோ அதை கொடுத்தார். இவர்கள் போய்விட்டு அடுத்த நாள் இன்னும் ரெண்டு அநாதை பிள்ளைகளை அந்த வந்த ரெண்டு பாய்ஸும் அழைத்து கொண்டு வந்தார்கள். வந்த உடனே அவர்களுக்கும் தன்னுடைய மீது இருந்ததெல்லாம் அவளுக்கு கொடுத்தார். கொடுத்து அப்படி பொம்முதி இவருக்கு இவர்கள் மேலே இந்த அநாதை பிள்ளை, அநேகமான அநாதை பிள்ளைகள் திருவிழில் இருக்கிறார்களே, இவளை வைத்து நடத்தி இவர்கள் எப்படியாவது இவளை வைத்து போஷித்து பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி இவருக்கு மனதுக்குள்ளால் ஒரு பாரம். ஆனால் ஆண்டவரிடம் கேட்டார், ஆண்டவரே நீர் நான் இந்த அநாதை இல்லத்தை நடத்த வேண்டும் வட வேண்டிய ஒரு எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. ஆனால் நடத்த வேண்டும் என்று சொன்னால் நீர் முழுவதுமாக பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் யாரிடமும் ஒரு காசு கேட்க மாட்டேன், எந்த விதமான உதவியும் யாரிடமே கேட்க மாட்டேன். ஆனால் நீர் எனக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்தால் நான் இந்த ஆர்ஃபனேஜை நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன்னு சொல்லி ஆண்டவரிடம் ஒரு கண்டிஷன் போட்டுவிட்டு இவர் ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தது. 2000 பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒரு ஆர்ஃபனேஜாக அந்த பிரிஸ்டல் அந்த இடத்திலே அவர் அந்த ஆர்ஃபனேஜை நடத்தி கொண்டு வந்தார். இடமும் முதலில் கிடையாது. எங்கெங்கேயோ இருந்து கேள்விப்பட்டவர்கள்லாம் இவருக்கே தெரியாது எங்கேருந்து வருகிறது, எதற்காக வருது என்று தெரியாதபடி எல்லா இடத்துலேருந்து வந்து அநேகமான டொனேஷன்ஸ் வந்தது. வந்து இவர் 2000 மக்களை வைத்து, சிறு பிள்ளைகளை வைத்து, அநாதை பிள்ளைகளை வைத்து ஒரு ஆசிரமத்தை அவர் நடத்தினார். ஒரு நாள் என்ன நடந்ததுன்னு சொன்னால், ஒரு நாள் சாயங்காலம் இரவிலே ஒரு 8 அளவிலே அவருடைய அந்த கேர்டேக்கர்ஸ், இந்த பிள்ளைகள்லாம் கவனிப்பவர்களும் அந்த குக் வந்து சொன்னார்கள், நாளைக்கு நமக்கு எதுவுமே இல்லையே, சமையல் பண்ணுவதற்கு எந்த விதமான ஜாமானுமே, நமக்கு பொருள் ஒன்றுமே இல்லையே என்று சொன்ன உடனே அவர் சொன்னார், நாளைக்கு தானே போய் பேசாமல் அமைதியாக சமாதானமாக நீங்கள் தூங்குங்கள், நாளைக்கு பார்த்து விடலாம் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார். காலை ஆனது. காலையில் 6 ஒவ்வொரு நாளுமே 4 எழுப்பி இவர் ப்ரேயர் பண்ணுற ஒரு வழக்கம் உண்டு. எல்லா தேவைகளுக்காக இவர் யாரிடமோ, சொந்தக்காரிடமோ அல்லது நண்பரிடமோ யாரிடமே இவர் வந்து தன்னுடைய தேவைகளுக்காக இவர் கேட்பது கிடையாது. அடுத்த ஒவ்வொரு நாளும் 4 எழும்பி தன்னுடைய அந்த நாளுக்குள்ள தேவைகளுக்கெல்லாம் ஆண்டவிடம் அவர் மன்றாடி ஜெயிப்பார். அந்த நாளிலேயும் அவர்
ஜபித்தார். ஒரு 6 மணி ஆன உடனே பிள்ளைகளுக்கு முதல் பெல் அடிப்பார்கள். அடித்து பிள்ளைகள்லாம் எழுந்து குளித்து ட்ரெஸ் எல்லாம் போடுவார்கள். 7:30 ஆன உடனே அந்த ஒரு அடுத்த சாப்பாட்டுக்காக பெல் அடிக்கப்படும். 7 மணிக்கு அந்த சமையல் குக்கும் மற்றவர்களும் சொன்னார்கள், ஐயா ஒன்றுமே இல்லையே, இன்றைக்கு பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்வோம், எதுவுமே சமைக்கவில்லையே, என்ன செய்வதுன்னு சொல்லி அவர் சொன்னார். 7 மணிக்கு சொன்ன உடனே 1 மணிக்கு இருக்கிறதெல்லாம் பார்ப்போம் என்று சொல்லிவிட்டார். 7:30 ஆன உடனே அந்த பெல் அடிக்கிறவன் வந்தான். அந்த 7:30 பிள்ளைகளெல்லாம் வர சொல்லி டைனிங் ரூமுக்கு வர சொல்லி பெல் அடிக்க வேண்டுமே, என்ன செய்வதுன்னு சொல்லி, உனக்கு என்ன வேலை, பெல் அடிப்பதானே, அடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெல் அடி, பிள்ளைகள் வரட்டும் என்று சொல்லி அவனும் ரொம்ப எல்லோருக்குமே ஒரே ஆச்சரியம், என்ன இவர் இப்படி பேசுகிறார், எதுவுமே கிடையாது, இனிமேல் சமைத்து அல்லது என்ன பண்ணி என்ன செய்ய முடியும், 2000 பிள்ளைகள். உடனே 7:30 அவன் பெல் அடித்தார். பிள்ளைகள்லாம் கீழே இறங்கி வந்து விட்டார். 8 மணி ஆகுது. 8 மணி ஆன உடனே இவர் பிள்ளைகள் உட்கார்ந்துருக்கிறார்கள். 7:30 அந்த கேர்டேக்கர்ஸும் ஒரு பக்கம், குக் சமைப்பவரெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறார். இவர் நின்று கொண்டு இந்த பிள்ளைகள் உட்காந்துருக்கிறார். அவர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை சாப்பாடு பரிமாறுவார்கள். அவர்களுக்கு எதுவுமே தெரியாது, உட்காந்து டெய்லி உட்காந்துருப்பார்கள், சாப்பாடு வரும், சாப்பிடுவார்கள். இவர்களுக்கு அதை பற்றி ஒன்று ரெடியாகவில்லையே என்று சொல்லி எந்த விதமான அவர்களுக்கு தெரியாது. அப்பொழுது ஜார்ஜ் முல்லர் சொன்னார், நீங்கள் எல்லோரும் முன்னாடி பிள்ளைகிட்டு இருக்கிறது, ஆண்டவர் கொடுத்த இந்த ஆகாரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். அவன் ஜெபித்தார்கள். ஜெபித்த கொஞ்ச நேரத்தில் என்ன, அந்த டோர் பக்கமாக ஒரு கதவை தட்டும் சத்தம் கேட்டது. இந்த அங்கே போய் திறந்து பார்த்தால் ஒரு பெரிய ட்ரக்கிலே ஃபுல்லாக பிரெட்டு, அங்கே உள்ள அது அந்த பிரிஸ்டல் இடத்துல பெரிய ஃபேமஸான ஒரு பேக்கரியில் உள்ள மேனேஜர் வந்து அவரை பார்த்து, ஐயா அந்த ட்ரக் முழுவதும் பிரெட் இருக்கிறது, உங்களை பிள்ளைகளுக்கு நீங்கள் பரிமாறுங்கள் என்று அவர் சொன்னார். உடனே ஜார்ஜ் முல்லர் கேட்டால், உங்களுக்கு எப்படி தெரியும், எங்களுக்கு இங்கே இந்த பிள்ளைகளுக்கு அந்த உணவு கிடையாது, எப்படி உங்களுக்கு தெரியும் எப்படி பிரெட்டை கொண்டு வந்திருக்கேன் என்று சொன்ன உடனே அவர் சொன்னார், 4 மணிக்கு எனக்கு இரவு முழுவதும் தூக்கம் வரவே இல்லை, 4 மணிக்கு ஒரு சத்தம் கேட்டேன், எழுப்பி அந்த ஆர்ஃபனேஜ் ஜார்ஜ் முல்லருடைய அந்த ஒரு அநாத இல்லத்துக்கு இன்று பிரெட் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு சத்தம் கேட்டது. நான் உடனே போய் எங்களுடைய பிரெட் உண்டாக்குறவர்களிடம் போய் 2000 பிள்ளைங்களுக்கு பிரெட் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அவசரமாக எல்லாம் பண்ணி கொண்டு வந்தேன். ஆண்டவர் என்னோட பேசினார், அந்த ஒரு சத்தத்தை கேட்டேன்னு சொல்லி இவருக்கு ஒரு ஆச்சரியம். அவருக்கு மட்டுமில்லை, அவருக்கு ஆச்சரியமாக தெரியும், என்ன தான் இவருக்கு அப்படி பழகி போனது, என்ன இந்த அளவுக்கு இந்த ஆசிரமத்தை அவர் நடத்தி வந்ததே ஒன்றும் இல்லாமல், எதுவுமே கிடையாது, ஒரு இடமும் கிடையாது, பணம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இவர் நடத்தி வருகிற ஒரு விதம் அவருக்கு தெரியும். தேவன் ஒருபோது என்னை வெட்கப்படுத்த விடமாட்டார், வெட்கப்பட விடமாட்டார் என்று சொல்லி அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. உடனே அவர் பிள்ளைகளுக்கெல்லாம் அதே பரிமாற பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் நேரம், ஒரு 5 மினிட்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தை கழித்து இன்னும் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. கதவை திறந்து பார்த்தால் அங்கே பெரிய ஒரு ட்ரக், அது ஃபுல்லாக பால் இருந்தது. அவர் வந்து சொன்னார், ஐயா அந்த நான் இந்த பக்கத்திலே உள்ள எல்லா ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் அந்த பாலை நான் விற்பேன், இன்றைக்கு உங்கள் ஆசிரமத்தை உன்னுடைய உங்கள் ஆர்ஃபனேஜ் பக்கம் வந்ததுமே இந்த ட்ரக் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிவிட்டது, இனி இதை சரி பண்ணுவதற்கு சாயங்காலம் ஆகிவிடும், இதை நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னாராம். எல்லோருமே ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்கள். பிரெட்டு மட்டுமல்ல, ஆண்டவர் கொடுக்கும்போது அவர் கால் பங்கோ அல்லது அரை பங்கோ கொடுக்கறதில் அவர் முழுவதுமாக 100% கொடுக்கறதான் நம்முடைய தேவன். உடனே பிள்ளைகளுக்கு அது பரிமாறப்பட்டது. பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அவர் அப்படி தான் ஆரம்பிக்கும் போதே சொன்னார், ஆண்டவரே நான் யாரிடமும் கேட்க மாட்டேன், இந்த புல்பீட்டில் ஏறி எனக்கு இப்படி அனாதை எல்லாம் வைத்திருக்கிறேன், எனக்கு நீங்கள் அதுக்கு எனக்கு நீங்கள் டொனேஷன் கொடுக்க வேண்டும் என்றோ அல்லது அட்வர்டைஸ்மெண்ட்டோ எதுவுமே இல்லாத முறையிலே ஆண்டவர் வழிநடத்தினால் நாம் சிந்து பார்க்க வேண்டும். நாம் ஒரு சிறிய ஒரு சர்ச்சை நடத்தின ஒரு இண்டிபெண்ட் தனியாக நடத்துகிற சர்ச்சை சொன்னாலும் சரி, சில நிறுவனங்களை வைத்து நடத்தும்போது எப்படி ஒருவிடமாக போய் நம்மளுடைய எல்லாவற்றையும் எடுத்து சொல்லி எவ்வளோ தூரம் காசுகளை நாம் டொனேஷன் வாங்குகிறோம். ஆனால் நம் சிந்த பக்கத்தை நாம் சிந்து பார்க்க வேண்டும். அவனுடைய அழைப்பு உண்மையுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் நாம் யாரிடம் போய் கேட்க வேண்டிய தேவை கிடையாது. இப்படி தான் அங்குள்ள அற்புதங்கள் நடந்தது. இன்னும் பார்க்கணும் ஜட்சன் டெய்லர் என்று சொல்லக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் இங்கிலாந்தில் உள்ளவர், சைனா தேசத்துக்கு மிஷினரியாக அனுப்பப்பட்டவர். அவரும் பயங்கர கஷ்டங்கள்லாம் அனுபவித்தவர். ஒரு ஒரு காலிங் இருந்தால் சைனாவுக்கு போனார். போனால் அங்கேயும் பல இழப்புகள், அவருக்கு சிக்னஸ் வந்தது, நோய் வந்தது, விலகினங்கள் வந்தது, இன்னும் குடும்பத்தில் பல இழப்புகள் வந்தது. ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை. அவருடைய ரூமில் என்ன எழுதி போட்டிருப்பாராம், எபினேசர் கிளே ஜெகுவா ஈரே என்று எழுதி போட்டிருப்பாராம், எபினேசர் இதுவரை நம்மை நடத்தி வந்த தெய்வம், பழைய காலத்தில் இருந்த கஷ்டங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் கடந்து வந்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் என்னோட கூட இருந்தார் என்று சொல்லி அவருடைய ஆஃபீஸில் அதை தொங்க விட்டுருப்பாராம். அது மேலேயும் அது கீழே உள்ள என்ன ஏகோவா ஏரே எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி இதை கேட்டுக்கொள்கிற தேவ பிள்ளைகளை வாழ்க்கையில் பல கஷ்டங்கள்
ப்ராப்ளம் எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் இதுவரை நடத்தி வந்த தேவன் நாம் ஒவ்வொன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தால் தெரியும் எந்த அளவுக்கு நாம் நல்ல ஒரு சுகமாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி கஷ்டப்படுற ஒரு நேரம் கூட சாப்பாடுகளை பார்த்தா நமக்கு தெரியும். ஏன் நமக்கு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட முடியவில்லையே, பெரிய சாப்பாடு சாப்பிட முடியலன்னு பார்க்கும்போது அவர்களை நாம் சென்று பார்க்க வேண்டும். விலை கூட ஷூ வாங்கி போட முடியல என்று நாம் நினைக்கும் போது காலி தவனுக்கு இல்லாதவனை நாம் யோசிக்க வேண்டும். ஆண்டவர் பெரியவர், உண்மை உள்ளவர். எனவே இந்த செய்தி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்னவென்று சொன்னால், தேவன் உண்மை உள்ளவர். அவர் சொன்னால் நிச்சயமாக சிவில் ஜனங்களை அவர் ஏற்று தேசிலிருந்து கடத்த சொல்லி வாக்கப்பட்ட தேசத்துக்கு நான் கொண்டு சேர்ப்பேன் என்று சொன்னவர் சேர்த்தார். அது மட்டுமல்ல, வெறுமையான பிளேட்டுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எப்படி இந்த ஜார்ஜும் உள்ள ஒரு நம்பிக்கையோடு அந்த நிறுவனத்தை அவர் நடத்தினாரோ, எதிர்பாராத இடத்திலிருந்து அத்தனை பேருக்கும் சாப்பிடும்படியான, அத்தனை குழந்தைகளும் சாப்பிடும்படியான பிரெட் ஃப்ரெஷ்ஷாக செய்யப்பட்ட ஃப்ரெஷ் வந்தது. அதே போல் ஃப்ரெஷ்ஷான மில்க் அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்துவிட்டு அவளை போஷித்தார். எனவே நான் ஒன்றும் இல்லாத நேரத்திலேயும் ஆண்டவர் இதுவரை நீர் கொடுத்தீரே, இன்றைக்கு நீ தருவீர்னு சொல்லி, எனக்கு இன்றைக்கு இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அதற்காகவும் நான் உண்மை துதிக்கிறேன் சொல்லி இல்லாததுக்காகவும் நாம் ஆண்டவரை துதிக்க நன்றி சொல்ல வேண்டும். ஏன் இந்த நிலைமை என்று சொல்லி நெகுமே சொன்னது போல, ஆண்டவரே கர்த்தர் எனக்கு கசப்பை கொடுத்தார் என்று சொல்லாதபடி ஆண்டவர் நிச்சயமாக இந்த நிலைமையிலே இவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் இந்த கஷ்டங்களை தாண்டி வருவதற்கு அவர் உதவி செய்வார்னு சொல்லி நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இதுவரை நடத்தின எபினேசர், நாம் இனிமேலும் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று நாம் ஆண்டவரிடம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவர் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறவர் அல்ல, அவர் முழுவதுமாக கொடுக்குற ஒரு தேவன். எனவே இந்த மக்களை இந்த அளவுக்கு சிவில் ஜனங்களை அந்த வனாந்தரில் நடத்தி வந்த தேவன் வனாந்தரமான பாதைகளிலே நாம் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக எல்லோருக்குமே வரும். ஆனால் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சர்சிவி ராமன் தன்னுடைய இயல்பியல் ஆய்வுக்கூடத்திலே சில வேலை பார்ப்பதற்கு இளைஞர்களை செலக்ட்பண்ணதாக இன்டர்வியூ நடத்தப்பட்டார். ஏன்னா இன்டர்வியூக்கு வருகின்றவர்களுக்கெல்லாம் போக்குவரத்துக்குள்ள காசையும் கொடுத்தார்கள். கொடுத்து அந்த இன்டர்வியூ முடித்த உடனே அந்த செலக்ட் பண்ணவர்கள்லாம் அங்கே வைத்துவிட்டு செலெக்ஷன் ஆகாத வாலிபர்கள்லாம் அனுப்பிவிட்டார்கள். ரெண்டு மணி அளவிலே அங்கே அவர் சரசிவராமன் அங்கே ஆஃபீஸ் பக்கம் வந்த உடனே பார்க்கும்போது அங்கே ஒரு இளைஞர் நின்று கொண்டிருந்தான். அவனிடம், அப்போ அவன் செலக்ட் ஆகிவிட்டாயே என்று கேட்டவுடனே, இல்லை ஐயா, எனக்கு அந்த போக்குவரத்துக்கு தர வேண்டிய காசு 50 ரூபாய் தான், ஆனால் எனக்கு 75 ரூபாய் எனக்கு கொடுத்தார், அல்லது 25 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து விட்டார், அல்லது கொடுப்பதற்காக ஆஃபீஸ் முன்னால் நிற்கிறேன், அக்கௌண்ட் இந்த கேண்டீனில் சாப்பிட போயிருக்காதற்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அந்த வாலிபன் சொன்னான். உடனே இவர் சொன்னார், யுவர் செலக்டட் என்று சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த செலக்ட் பண்ணக்கூடிய, அந்த இன்டர்வியூ பண்ணக்கூடிய அவரெல்லாம் பார்த்து விட்டு சொன்னாரெல்லாம், இவன் நான் இயல்பியலே சரியாகவே ஆன்சர் பண்ணவில்லை, எப்படி இவனை நீங்கள் செலக்ட் பண்ணுறீர்கள் என்று கேட்டவுடனே சொன்னாராம், ஒருவேளை இயல்பியலே இவனுக்கு அதிகமாக தெரியாமல் இருந்தால் நான் அவனுக்கு டீச் பண்ணுவேன், ஆனால் அவனுக்கு இயல்பாக ஒரு பண்பு ஒன்று இருக்கிறது, அந்த நேர்மையான பண்பு, அதற்காக தான் அவனுக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கிறேன். வினைப்போல் அவர்கள் தான் என்னுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். பாருங்கள், பல வேலைகளில் நமக்கு சில காரியங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால் நம்மிடம் பல குற்றங்கள் இருக்கலாம், சில நம்மளுக்கு மறைக்கப்பட்ட பாவங்கள் இருக்கலாம், அதெல்லாம் சிந்தி பார்த்து அவற்றெல்லாம் விட்டு விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து நம்மை மீட்டு ஒவ்வொரு நாளும் அற்புதமாக நடத்துவதில் இந்தமான சந்தேகம் இல்லை. கத்து தாமி செய்தியை ஆசிரியப்பராக ஜெபம் செய்வோம். நண்பின் தகப்பனே, இந்த நாளில் எனக்கு கொடுத்த செய்திக்காக உமக்கு நன்றி சுவாமி. அப்போ ஆண்டவரே, நாங்கள் எங்கள் கொடுத்ததுக்காகவும் நாங்களுமே துதிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தராத எங்கள் பெறாத ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்களுமே துதிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய மனநிலை எங்களுக்கு தரும்படியாக செபிக்கிறேன். நீர் உண்மையுள்ளவர், ஒருபோதும் நீர் வாக்கு மாறாதவர். நாங்களுக்கு மனிதர்களிடம் எவ்வளவோ நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுகிறோம், ஆனால் நாங்கள் பல வேலைகளில் செய்ய முடியாத சூழ்நிலை வரும்போது நாங்கள் பொய்களையும் சொல்கிறோம். அப்படி இல்லாதபடி நீர் எங்கள் வாழ்க்கையிலே உண்மையுள்ளவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி. இசவியல் ஜனங்களை நடத்தி வந்தீரே, எல்லாம் அவநாதரமான பாதையிலே அவர்களை வழிநடத்தி வந்தீரே சுவாமி. பகலிலே மேகசம்பம் இரவே அக்னி சம்பத்தினாலும் இன்னும் நாந்தத்திலே அவர்களை போஷித்து 40 வருடங்கள் எந்த ஒரு குறைவும் இல்லாதபடி அவர் வஸ்திரங்கள் பழையதாக போகவில்லை, பாதரட்சை பழையதாக போகவில்லை. அவ்வளோ ஆச்சரியமாக நடத்தி வந்த தேவன் எங்களையும் இன்றைப்பட்ட சூழ்நிலை நடத்தி வந்திருக்கிறேன், அதற்காக உமக்கு நன்றி. இனிமேலும் அதனுடைய இதுவரை நடத்தி வந்த எபினேசர், இனிமேலும் எங்களை எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளும் இந்த விசுவாசத்தை எங்களை தரும்படியாக செபுக்கிறேன். துதிகன மயமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.